வணக்கம் அன்பு நேயர்களே, தினந்தோறும் பல பயனுள்ள தகவல்களை பதிவுல பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இந்த பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் கருப்பட்டி விற்பனை செய்வது குறித்த அறிவிப்பு வெளியான நிலையில் அது குறித்து பனை தொழிலாளர்கள் நல வாரிய தலைவர் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு. தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் அரசு சார்பில் இலவச மளிகை பொருட்கள் வழங்கப்படுகிறது. முன்னதாக ரேஷன் கடைகளில் கருப்பட்டி வழங்குவது குறித்த அறிவிப்பு வெளியானது. ஆனால் ரேஷன் கடைகளில் விற்பனை செய்யும் அளவிற்கு கருப்பட்டி உற்பத்தி இல்லை என பனை தொழிலாளர்கள் நல வாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் கூறும் பொழுது, தமிழகத்தில் கடந்த ஓராண்டாக பனைமர தொழிலாளர்களுக்கான நல வாரியம் புத்துயிர் பெற்று செயல்பட்டு வருகிறது. மேலும் கடந்த ஆண்டில் 20,000 புதிய உறுப்பினர்கள் வாரியத்தில் சேர்ந்துள்ளனர். பனைமரங்களை வெட்டக்கூடாது என தமிழக சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அப்படி வெட்ட வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெற்றுதான் வெட்ட வேண்டும். அதனால் ரேஷன் கடைகளில் கருப்பட்டி விற்பனை செய்யப்படும் அளவிற்கு உற்பத்தி இல்லை. ஆனால் பதநீர் உள்ளிட்ட பனைப்பொருட்களை தனியாக ஸ்டால்கள் அமைத்து விற்பனை செய்யும் திட்டம் முதல்வர் பார்வைக்கு எடுத்துச் செல்லப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இது குறித்து தற்பொழுது முக்கியமான தகவல்கள் வெளியாயிருக்கு. இதன் மூலமா ரேஷன் கடைகளில் கருப்பட்டி விற்பனை செய்வதற்குண்டான தற்பொழுது உற்பத்தி அளவுக்கு இல்லை என்பதும் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பதநீர் உள்ளிட்ட பனைப்பொருட்களை தனியா ஸ்டால் வச்சு விற்பதற்குண்டான ஒரு திட்டத்தையும் வந்து முதல்வர் பார்வைக்கு எடுத்து சென்றுள்ளனர் அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து இன்னும் மிக பயனுள்ள தகவல் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள எப்போது நம்ம சேனலோட இணைந்திருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.